பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஸ்ரீ ஜானகி நகர் தெருவில் விருட்சமாக இருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் விநாயகர் சதுர்த்தி போதையை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அலங்காரமும் உற்சவ வீதி உலாவும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மகா கணபதியின் அனுகிரகத்தை அனைத்து மக்களும் பெறுமாறு திருக்கோயில் சார்பாக, நிர்வாகம் சார்பாகவும், ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மதுரவாயில் ஜானகி நகரில் குடியிருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் கற்பக விருட்சத்தை கொடுக்கக்கூடியவர். இது கற்பக விநாயகர் வந்து வடக்கு முகமாக அமர்ந்திருப்பதால் வளமான வசதிகளையும், திருமணமாகாதவர்களுக்கு சீக்கிரம் திருமணமாகவும், உத்தியோகம் செய்பவர்களுக்கு தோஷத்தை நீக்குபவராகவும், குடும்பத்தில் சகல செல்வத்தையும் அள்ளி கொடுப்பவராகவும் திகழ்கிறார். அதே சமயத்தில் ஸ்ரீ கற்பக விநாயகர் தன் உள்ளங்கையில் அப்பாவான சிவனை உள்ளங்கையில் வைத்துள்ளார். அதனால் பிரதோஷ காலத்தில் இந்த கற்பக விநாயகரை தரிசனம் பண்ணாலே பிரதோஷ சிவன் வழிபாடு பண்ணதுக்கு அர்த்தமாகும். மதுரவாயல் ஜானகி நகர் 6வது தெருவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயமானது ஆரம்பிக்கப்பட்டு 8 வருடங்களுக்கு மேலாக ஆகிறது. இந்த வருடம் நாங்கள் 7வது வருஷம் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். அதற்கு மெயின் காரணம் இங்கே ஜானகி நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய, மதுரவாயில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கற்பக விநாயகரானது மிகவும் சக்தி வாய்ந்தவர். இதனை நாங்கள் வந்து பெருமைக்காக சொல்லவில்லை, உண்மையாக நடந்து வருகிறது, கண்கூடாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் பிள்ளையார்பட்டிக்கு அடுத்தபடியாக இங்கே சக்தி வாய்ந்த கோயிலாக திகழ்வது எங்கள் கோயில் தான். ஏன் சொன்னால் நினைத்த காரியங்கள் அனைத்து பக்தர்களுக்கும் உடனுக்குடன் நிறைவேற்றி தருகிறார். ஆகையினால எங்கே இந்த ஞானிகள் அமைந்திருக்கக்கூடிய கோயில் ரொம்ப விசேஷமானது. நான் இந்த கோயிலில், என் பேர் தாய்மான சுவாமி, இந்த கோயிலில் ஆரம்பித்த நாள்லேருந்து பொருளாளராக பணியாற்றி வருகிறேன். அதனால் இந்த கோயிலுடைய சிறப்பு வெளியே யாருக்கும் சரியாக தெரியலனாலும் இங்கே மதுரவாயில் சுற்றியுள்ள அனைத்து பெருமக்களுக்கும் நன்றாக தெரியும். அதனால் அவர் இங்கே அமைந்திருக்கக்கூடிய எங்கள் கற்பக விநாயகர் வந்து வடக்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்காரு. கையில் அவங்க அப்பாவான சிவாவை வச்சிருக்காரு. ஆகையினால ரொம்ப சக்தியாக விளங்குறாரு. அதனால நாங்களும் நாங்கள் லைஃப்பில் வாழ்க்கையில் அவரை கும்பிடுறதுனால நாங்கள் நல்லா இருக்கோம். வணக்கம் சார், நாங்கள் விநாயகர் கோயிலேருந்து பேசுகிறோம். எங்கள் ஜானகி நகர்லேருந்து தலைவராக இருக்கிறேன். மதுரவாயிலில் நல்லா இந்த கோயில் நல்லா சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா உயர்ந்து கொடுத்துட்டு இருக்குது. அதனால் இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு நேற்று வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும். இந்த கற்பக விநாயகர் நல்ல விசேஷமானவர், கடவுளை விரும்பி வேண்டி வருபவர்களுக்கு நல்ல பலன் தருவார். வணக்கம், வாழ்க வளமுடன். அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் மதுரவாயல் ஜானகி நகர் 6வது தெருவில் அமைந்துள்ள 2016ஆம் ஆண்டு முடித்து 18ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தி 7 வருடமாக சிறப்பாக எல்லா திருவிழாவும் நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த ஜானகி நகர் பொதுமக்களும் நிர்வாகி அனைவரும் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று தினம் மகா கணபதி ஹோமமும் மற்றும் மகா கும்பாபிஷேகமும் மற்றும் மகா தீபாவளி மகா அலங்காரமும் நடைபெற்று காலை 11 மணி அளவில் சந்தனகாப்பு நடந்து முடிந்து 5 மணி அளவில் மகா தீபாரணையும், அதனை ஒட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் உள்ள உற்சவரும் அலங்கரிக்கப்பட்டு 8 மணி அளவில் திருவிழா உதி விழா நடைபெறும் என்று நடைபெற்றது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை போல இது ஒரு சிறப்பான ஒரு கோயில். சென்னையில் அமர்ந்துள்ள ஒரு பிரம்மாண்டமான வடக்க பார்த்த குபேரன் உள்ள குபேரன் மூலையில் உள்ள கற்பக விநாயகர் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலுக்கு பக்தர்களுடைய அனைவரும் என்ன வேண்டுதலை வைத்திருந்தாலும் இந்த வேண்டுதலை சிறப்பாக நடத்தி கொடுக்கிறவர் நம்மளுடைய பெரியவர் கற்பக விநாயகர். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, கற்பக விருட்சகம் என்ற ஒரு பேர் உண்டு.
அந்த கற்பக விருச்சிகத்துல தான் இந்த நிரல்ல திருவிழாவும் நல்ல முறையில் யாராருக்கு என்னென்ன செய்யணும், யாராருக்கு என்னென்ன முறையில் பண்ணணும் என்று அவர் தான் இன்னை வரைக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வழி பிரகாரம் இந்த திருவிழாவும் நல்ல முறையில் வருட வருடம் சிறப்பாக அன்னதானமும் சிறப்பாக பந்தல் முறையிலிருந்து சீரியல் செட்டிலிருந்து ஊரு எல்லாருக்கும் ஊருக்கு பொதுமக்களுக்கும் அனைவரும் அன்னதானம் வழங்கி நேத்து தினம் திரு குட்டி அவர்கள் சிறப்பாக பழத்தால விநாயகர் அலங்கரிக்கப்பட்டு ஒரு பெரிய இந்த வருடம் ஒரு பெரிய சிறப்பான ஒரு பூஜையை நடந்து கொண்டது. அவரும் அவருடைய குடும்பமும் மேலும் நல்ல முறையில் வர்றதுக்கு இதே போல எல்லோரும் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அலங்காரமும் பூஜைகள் நடத்த என்னுடைய இந்த ஆலய நிர்வாகியாகிய செக்ரட்டரியாகவும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இந்த பூஜையில் இதே போல இந்த பூஜையில் எல்லோரும் இந்த பக்தர்கள் அணைந்து இந்த பூஜையை நல்ல முறையில் நடத்தி கொடுத்த நிர்வாகி அனைவரும் இந்த ஜானகி பொதுமக்கள் அனைவரும் இந்த கற்பக விநாயகருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதே போல எல்லா இதை ஒட்டி நாளை தினம் மதியம் 1 மணி அளவில் அன்னதானமும் இரவு 7 மணி அளவில் இன்னிசை கச்சேரியும் வழங்க இருப்பதால் அண்ணன் ஏ தேவதாஸ் அவர்கள் இத வருட வருடம் அவர் நல்ல முறையில் நடத்தி கொடுக்கிறார். அவரும் அவர் குடும்பமும் நல்ல முறையில் மேலும் மேலும் வளர என்று நம்ம அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் என்னுடைய பேர் ஆர் மணி ராமகிருஷ்ணன். என்னுடைய போன் நம்பர் 7373275999. இந்த ஆலய பொதுச் செயலாளராக இருக்கிற ஜானகி நகரில் 6வது தெருவில் உள்ள நம்பர் 29இல் குடியிருக்கிறேன்.